ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மீல் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா செக்ஷன் அல்காரதம் சீரீஸில் ஸ்லைடிங் விண்டோ அல்காரதம் இந்த அல்காரத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அல்காரதம் வந்து கிட்டத்தட்ட வந்து டூ பாயிண்ட் அல்காரதத்தோட சிமிலராக தான் இருக்கும் ஸோ டூ பாயிண்ட் அல்காரதம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு கூட வந்து நீங்கள் இதை பாருங்க நான் அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோக்கான லிங்க் வேணா நான் தரேன் இல்லை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைடிங் விண்டோ இந்த நேம்ல இருந்து இதோட மீனிங் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்ற புரியுதான்னு பாருங்க விண்டோன்னு என்ன ஜன்னல்னு சொல்லுவோமா இப்போ ஜன்னல் என்ன ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு வீட்டில் இப்போ அந்த ஜன்னல் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஓப்பன் ஸ்டேட்ல இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க சரியா அதான் நம்ம மூடவே இல்ல ஓப்பன்லேயே இருக்கு இப்போ இதுதான் வந்து வீடுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த வீட்டில் வந்து இப்ப இந்த ஓரத்துல ஒரு ஜன்னல் இருக்கு இப்ப ஏதாவது ஒரு செவ்வறு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருக்கு இது ஓப்பனா இருக்கு இப்போ இந்த ஜன்னல் வழியா நீங்க வெளியே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் தான் தெரியும் வெளிய ஃபுல்லாலாம் தெரியாது இல்ல இப்ப அதே வந்துட்டு இந்த ஜன்னலை வந்து நான் கொஞ்சம் வந்து இங்கிருந்து இங்க நூத்தி வைக்கிறேன் சரியா இப்ப நான் இந்த இடத்துல நூத்தி வச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியும் எனக்கு இங்க இருக்கக்கூடிய வியூ தெரியாது அதுக்கு அதுக்கு பதிலாக நான் இங்க இருந்து பார்த்தா எனக்கு என்ன வியூ தெரியுமோ அது மட்டும் தான் எனக்கு அந்த போர்ஷனில் தெரியும் இப்போ இதே வந்துட்டு இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படி ஆகும் எனக்கு இது ரெண்டுமே தெரியாது இங்க இருந்து மட்டும் தான் தெரியும் சோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இப்போ ஒரு ஜன்னல் இருக்கு ஒரு விண்டோ இருக்கு அந்த விண்டோ வந்து நான் ஒரு ஒரு ஆங்கிளில் வந்து வைக்கிறேன் ஒரு ஆங்கிள் மீன்ஸ் ஒரு இடத்த ஒரு பொசிஷன்ல வந்து வைக்கிறேன் செட் பண்ணி அந்த ஆங்கிள் அந்த விண்டோ வழியா நான் வெளியே பாத்தேன் எனக்கு ஒரு செட்டின் போர்ஷன் ஆஃப் வியூ மட்டும் தான் தெரியும் ஸோ இப்போ அதே வந்து அந்த விண்டோவை நான் கொஞ்சம் நவுத்தி வச்சேன்னா எனக்கு வேற வியூ தெரியும் நான் போன அளவு பார்த்த வியூ வந்து எனக்கு கிடைக்காது பட் வந்துட்டு இப்போ ஒரு வேளை வந்து எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஜன்னல் அண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போ நான் இங்கிருந்து பார்க்குறேன் எனக்கு ஒரு வியூ கிடைக்குது இப்போ இந்த ஜன்னலை வந்து நான் ஃபுல்லா நவுத்தாமல் இதுல கொஞ்சம் இந்த போர்ஷன் மட்டும் கவர் பண்ணிக்கிறேன் அதாவது ஆல்ரெடி ஜன்னல் இப்படி இருந்துச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி வைக்கிறேன் அப்படி பண்ண எனக்கு என்ன ஆகும் பழைய பொசிஷன்ல வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும் புதுசா இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தெரியும் அதாவது பாதி பாதி கன்சிடர் பண்ணிக்கோங்க சோ இப்படி வந்துட்டு நம்ம இந்த விண்டோ வந்து வேற வேற பொசிஷன்ல வைக்கிறது மூலியமா நம்ம வேற வேற ஆங்கிள் அதாவது வேற வேற வியூ வந்து பார்க்க முடியுதா சோ தான் வந்து எக்ஸாக்டாக நம்ம ப்ரோக்ராமிங்கில் அப்ளை பண்ண போறோம் சோ அப்படி பண்ணக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அவ்வளவுதான் ஒன்னு இல்லை விண்டோன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் ஸ்லைடிங்னா ஒன்றும் இல்லை நான் இங்க இருக்க விண்டோவை வந்து நான் கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன் ஸ்லைட் பண்ணி கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஸ்லைட்னா என்ன நகத்துறதா சோ அதை தான் இந்த விண்டோவை வந்து நான் நகத்தி நகத்தி எனக்கு தேவையான போர்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நான் நகத்திட்டே போறேன் சரியா அதாவது என்னோட டிசைட் அவுட்புட் வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் இதை இந்த விண்டோ வந்து நான் சைட் பண்ண போறேன் சோ தான் வந்து இந்த அல்கிறது பேரை வந்து ஸ்லைடிங் விண்டோ சோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதனால வந்து இந்த அல்கிறதுக்கு இந்த நேம் வந்து சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு இது ப்ரோக்ராமிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அறையை வந்து கன்ஸ்டர் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த அறையில் வந்து நான் இந்த ஸ்லைடிங் விண்டோவை அப்ளை பண்ண போறேன் ஜஸ்ட் எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாம நார்மலா இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணா எப்படி இருக்கும் அத மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒன்றுங்கிற ஒரே ஒரு நம்பர் மட்டும் எனக்கு தெரியற மாதிரி என்னோட விண்டோவை செட் என்ன பண்ணுறேன் நான் இந்த விண்டோ வாங்க மாதிரி ஒரு விண்டோ மட்டும் டிரா பண்றேன் சரியா இப்ப இந்த விண்டோல வந்து எனக்கு ஒன்று ரெண்டு ரெண்டுமே தெரியும் என்ன பண்ணுவீங்க நீங்க இதை எடுத்துட்டு நான் இதை ஃபுல்லா கவர் பண்றேன் என்ன ஆகும் எனக்கு என்னோட விண்டோக்குள்ள ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பருமே தெரிஞ்சிருக்கு இப்ப வந்து எனக்கு ஒன்று ரெண்டு வேணாம் இந்த ரெண்டு மூணு வேணும் என்ன பண்ணலாம் இங்க இருக்க விண்டோவை நான் அப்படி ஸ்லைட் பண்றேன் பண்ணி இங்க கொண்டு வரேன் சோ எனக்கு என்னோட விண்டோக்குள்ள இப்போ ரெண்டு அண்டு மூணு மட்டும் தான் இருக்கு சோ இதே மாதிரி தான் இந்த விண்டோ வந்து நமக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ரெண்டு மூணு இருக்கா இப்போ இதே மாதிரி நீங்க மூணு நாலு அஞ்சு வச்சுக்கலாம் இல்ல மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் பட் எனக்கு விண்டோ வந்து கண்டினியூஸா எந்த ஒரு கேப் இருக்க கூடாது அதாவது வீடு நடத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஜன்னல்ல வந்து ரெண்டா வெட்டி பாதி பாதியா வந்து யோசிச்சு பாருங்க ஒரு ஜன்னல் வந்து ஃபுல்லா தானே இருக்கும் அதுக்குன்னு வந்துட்டு ஒரு கதவை மூடிட்டு ஒரு கதை திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு விண்டோ வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆயிருந்தா எப்படி இருக்கும் தான் வந்து நம்ம இங்க அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் சரியா சோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்குக்கும் இப்போ வந்து எனக்கு ஹச்சி மட்டும் வேணா அதுக்கு மட்டும் நான் ஒரு விண்டோ அப்ளை பண்ணலாம் இல்ல வந்து இது மொத்தமா இது இது ஒரு விண்டோவா கன்ஸ்ட் பண்ணலாம் நான் இந்த விண்டோ வந்து நம்ம எதுக்காக அப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் அதை சொல்றேன் ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு விண்டோ வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க சரியா சோ இது புரிஞ்சிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டயக்ராம்லாம் வந்து ஒரு விண்டோவா ஸ்கொயர்லாம் போட்டு இருக்க முடியாது பதில வந்து நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம டூ பாயிண்டர்ஸ் கான்செப்ட்ல வந்து ரெண்டு பாயிண்டர் வச்சு நம்ம கண்டிஷன் பேசி வந்து ஏதோ ஒரு பாயிண்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்போம் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு பாயிண்டர் வச்சு தான் நம்ம இந்த விண்டோ வந்து பில்ட் பண்ண போறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒன்று மட்டும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன நான் ரெண்டு பாயிண்டர் எடுத்துக்க போறேன் ஒரு பாயிண்டர் வந்து லெஃப்ட் ஒரு பாயிண்ட் ரைட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அந்த பாயிண்ட் வந்து நீங்க என்ன வச்சுக்கலாம் பாயிண்டர்னா ஒண்ணு இல்லை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேரியபிள் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஏங்குற வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏங்கிற வேரியபிள் வந்து எனக்கு ஒரு பாயிண்டர் அதே மாதிரி பிங்கிற ஒரு வேரியபிள் ஒரு பாயிண்ட் இப்போ ஏங்கிற வேறியபிள் வந்து எனக்கு ஜீரோ தண்டெக்ஸில் இருக்குது பிங்கிற வேரியபிள் ஜீரோ தண்டெக்ஸில் இருக்குன்னா ரெண்டுமே மொத்தமாக சேர்ந்து ஜீரோ தண்டெக்ஸை வந்து ஒரு விண்டோவாக கிரியேட் பண்ணியிருக்குது அவ்வளோதான் இப்போ இதே வந்து இங்கே பி வந்து ஒன்று இருந்ததுன்னா இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு விண்டோ அவ்வளோதான் அதே வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர் இருந்ததுன்னா இது மொத்தமாக இது ஃபுல்லாக வந்து ஒரு விண்டோ அவ்வளோதான் அதாவது ஜீரோ திண்டெக்ஸ்ல இருந்து ஃபோர்த் திண்டெக்ஸ் வரைக்கும் சேர்த்து நான் ஒரு விண்டோ கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் சரியா சோ விண்டோனா என்ன அது எப்படி கிரியேட் பண்றோம் ப்ரோக்ராமிங்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இப்போ இந்த விண்டோ டெக்னிக் அதாவது ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் எதுக்காக அப்ளை பண்ணணும் இந்த டாபிக் வருவோம் ஓகே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கொஷின் பாக்குறீங்க அந்த கொஸ்டின்ல வந்துட்டு மேக்ஸிமம் ஆர் லாங்கஸ்ட்டு இல்ல மினிமம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி சப் அறை இந்த மாதிரி ஏதாவது வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கண்ணை மூடிட்டு இந்த அல்காரத்தை நீங்க அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னு சொல்றான் புரியுதான்னு பாருங்க இந்த விண்டோல நான் என்ன சொல்லிட்டேன் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு அரேவோ இல்ல வந்து ஒரு சிங்கில தான் நான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டேன் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து இந்த விண்டோ வந்து இங்க கிரியேட் பண்ணனா இது வந்து தான் இருக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லாம இருக்குல்ல அதாவது இந்த விண்டோ வந்து இங்க பாதியும் இங்க பாதி எல்லாம் போடல ஒரே விண்டோவா மொத்தமா வந்து இந்த டூ த்ரீ போருக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னா சோ என்ன சொல்லிருக்கேன் கண்டினியூஸ் அதாவது சப்பரே சப்பரேனவே வந்து என்ன ஒரு அரேல ஒரு சின்ன பார்ட்டு அது வந்து எனக்கு கண்டினியூஸா இருக்க போகுது சோ இந்த சப்பரேல வந்து நீங்க ஏதாவது ஒரு வேலை பண்ண போறீங்க எனக்கு அந்த வேலை என்ன லாங்கஸ்ட் இல்ல மேக்ஸிமம் ஒரு மினிமம் வந்து கண்டுபிடிக்க போறீங்க சோ அந்த நேரத்துல இந்த விண்டோவை நீங்க அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சரியா இப்ப வந்து நானா ஒரு கொஸ்டின் பில் பண்ணிக்கிறேன் இந்த கொஸ்டின் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க இப்போ எனக்கு டக்குன்னு தோணும் அதனால சொல்றேன் இப்போ இந்த அரையில வந்து எனக்கு லாங்கஸ்ட் சப்பரே வேணும் பட் அந்த அரேக்குள்ள எனக்கு எந்த ஒரு டூப்ளிகேட் இப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ, நான் ஒரு மூணு போட்டுக்கிறேன் சரியா இப்ப வந்துட்டு இது ஒரு சப்பரி இல்லை எனக்கு இது ஒரு சப்பரே இல்ல இது கூட ஒரு சப்பரே இப்ப எந்த சப்பரே எடுத்துட்டாலும் எனக்கு டூப்ளிகேட்ஸ் இல்லாம பட் லாங்கஸ்டா இருக்கணும் அதுதான் வந்து இப்ப என்னோட அவுட் வேணும் சரியா அப்ப என்ன பண்ணலாம் நானு இந்த அறையில இருக்கக்கூடிய எல்லா சப்பரையும் எடுத்து அதுல வந்துட்டு எனக்கு எது டூப்ளிகேட் இல்லாத சப்பரையோ அதெல்லாம் எடுத்துட்டு அது எது லாங்கஸ்டோ நம்ம அப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து ப்ரூட் போர்ஸ் அப்போஸ் சொல்லுவாங்க அதாவது டேரக்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னு டேரக்டா கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் வந்து ப்ரூட் போர்ஸ் சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சோ அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும் டைம் காம்ப்ளெக்ஸ்டி ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது என் ஸ்கொயர்ல வரும் எனக்கு எல்லா சப்ஸ்டிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஸ்கொயர் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இல்லாத லாங்கஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதில் டூப்ளிகேட் இல்லாதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தொல்ல பிடிச்ச வேலை ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இந்த ஸ்லைடிங் விண்டோ யூஸ் ஆக போகுது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து என்னோட விண்டோ வந்து நான் ஃபஸ்ட் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் சரியா ஏன்னா வந்து ஒரே ஒரு வேல்யூல எனக்கு டூப்ளிகேட் இருக்க போகிறதில்ல இப்போ நான் என்னோட விண்டோவை ஸ்லைட் பண்ணப் போகிறேன் ஸ்லைட் பண்ணி நான் இது வரைக்கும் எடுத்துக்கிறேன் இதில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்குறேன் நான் டூப்ளிகேட் இல்லை இல்லை இப்போ என்னோட மேக்ஸிமம் எவ்வளவு ரெண்டு நெக்ஸ்ட் வந்து என்னோட விண்டோ வந்து என்ன கொஞ்சம் அதிகப்படுத்துறேன் இங்க வந்துருச்சு இப்போ எவ்வளவு மேக்சிமம் மூணு அதே மாதிரி எனக்கு டூப்ளிகேட் இல்ல இப்போ என்னோட விண்டோவை இன்னொரு வாட்டி அதிகப்படுத்துறேன் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு டூப்ளிகேட் கிடைக்குது சோ எனக்கு இது என்னோட டிசைட் அவுட் புட் கிடையாது ஏன்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்னா வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லாத பிளேஸுக்கு போகணுமா அப்ப என்ன பண்ணலாம் நான் என்னோட அறிவை வந்து நான் இப்படி கம்மி பண்ணலாம் இந்த விண்டோ அதாவது பழைய விண்டோ எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கொண்டு வரலாம் பட் அப்படி கொண்டு வந்தா ஏதாவது யூஸ் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க ஒரு யூஸ் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த விண்டோ வழியா கிடைக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வந்து நம்ம பார்த்தாச்சு திரும்ப வந்து நம்ம அதையே திரும்ப பார்க்கக்கூடாது அதனால என்ன பண்றேன் இப்ப நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்ளை பண்ணப்ப எனக்கு டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்லி தெரியுது அதனால வந்துட்டு இந்த நம்பர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இது டூப்ளிகேட்டா கிடைச்ச அதாவது இந்த இதுல வந்து டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இந்த நம்பர் எனக்கு முன்னாடி எங்க இருக்கோ அது வரைக்கும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம்ல ஏன்னா வந்து இது ஒரு சபரேவா இருக்கணும் அதாவது இப்ப பாருங்க இதை மட்டும் நான் இப்ப எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் விட்டுடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது இதோட டூப்ளிகேட் எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்பனா நான் இதுக்கு முன்னாடி இருக்க மொத்தமா விட்டுடுறேன் ஏன்னா வந்து நான் இதை மட்டும் தனியாக எடுக்க முடியாது இது ஒரு விண்டாவோ இது ஒரு விண்டோவா நான் போட்டுக்க முடியாது சப்பரேன்னு சொல்லிட்டேன் சப்பரேனா எனக்கு கேப் இருக்க கூடாது அப்ப நான் என்னோட விண்டோ வந்து மொத்தமா இங்க இருக்க அதாவது இப்படி இருந்து சில விண்டோ இப்படி இருந்த விண்டோவை நான் ஸ்லைட் பண்ணி சின்னதா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் இப்ப வந்து மேக்ஸிமம் ஒன்னு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட விண்டோவை மறுபடியும் பெருசுப்படுத்துறேன் இங்க இருந்து இங்க கொண்டு வரேன் இப்ப வந்து எனக்கு ரெண்டு எனக்கு டூப்ளிகேட் இல்ல அதே மாதிரி இப்ப இங்க கொண்டு வர்றேன் இப்ப இங்க மூணு ஸோ இதில் எனக்கு எது மேக்ஸிமம் மூணு தானே மேக்ஸிமம் ஸோ என்னோடய லாங்கஸ்ட் வந்து மூணு அவ்வளோதான் சோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விண்டோ வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சப் அரே ஆர் சப்சிங் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து விண்டோ வந்து கண்டினியூஸாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதனாலதான் சொல்லுற சப்சிங் ஆர் அரே இதில் மட்டும் தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும் சரியா நான் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராக்டிகல் ப்ரோக்ராம் வந்து போட்டு காட்டுறேன் அதில் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இப்படி சொல்லித்தரேன் சரியா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஸ்லைடிங் விண்டோனா என்ன அது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த விண்டோ வந்து நான் தினத்தி கொண்டு வந்தேன் இல்லை இது வந்து நம்ம விண்டோவா நகர்த்த மாட்டோம் அந்த பாயிண்ட்டை செட் பண்ண நம்ம ஏபின்னு ரெண்டு பாயிண்ட் எடுத்தேன்ல இந்த பாயிண்ட் மட்டும் தான் நவுத்துவோம் அதாவது இப்போ இங்க இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க ஏபி தூக்கி கொண்டு வந்து நான் இங்க இருந்து இங்க போட்டுவோம் ஸோ இந்த இந்த ஏபி வந்து இதை மட்டும் இப்ப கவர் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சரியா அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்குக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டன் எடுத்து நினைக்கிறேன் அந்த கொஸ்டினோட நேம் வந்து சம்திங் வந்து லாங்கஸ்ட் சப் ஸ்ட்ரிங் வித்வுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் நினைக்கிறேன் லீட் கோட்ல இருக்கும் இதுக்கான உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன் அந்த லிங்க் நான் அதே இந்த ஆட் பண்ற பாத்துக்கோங்க சோ அது வந்து ஸ்லைடிங் விண்டோ யூஸ் பண்ணி தான் நான் அந்த அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிருப்பேன் ஜஸ்ட் வந்து நான் இப்ப சொல்லி கொடுத்தா இல்லை இதில் எப்படி வந்து நான் டூப்ளிகேட்ஸ் இல்லாத அதாவது ரிப்பீட்டிங் நம்பர் இல்லாத ஒரு சபரையை வந்து நம்ம எடுத்தோம்ல அதே மாதிரி ரிப்பீட்டிங் கேரக்டர் இல்லாத ஒரு சப்ஷரிங் எடுத்துருப்போம் அதாவது ஜஸ்ட் வந்து நீங்க உங்க வீட்டில் வந்து ஒரு விண்டோ இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த விண்டோ நீங்கள் வெளியே வந்து ஏதோ ஒரு வியூ பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அந்த வியூல வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடைக்கல அப்போ என்ன பண்றீங்க நீங்க ஜன்னலை வந்து கொஞ்சம் நவுத்தி வைக்கிறீங்க சரியா நவுத்தி வச்சு மறுபடியும் பாக்குறீங்க அந்த ஜன்னல வந்து இப்ப கிடைக்காதான்னு பாக்குறீங்க கிடைக்கலன்னா மறுபடியும் நவுத்தி வச்சிட்டே போறீங்க சரியா சோ தான் வந்து நான் இங்க பண்ணிருக்கேன் வேற எதுவுமே பண்ணல பட் அந்த ஜன்னல் குள்ள வந்து எனக்கு கண்டினியூஸா தான் வந்து அந்த வியூ பார்க்க முடியும் அதாவது லெஃப்ட்டில் இருந்து ரைட் வரைக்கும் மொத்தமா தான் பார்க்க முடியும் நீங்க நடுவுல மட்டும் ஒரு கோடு போட்டு எனக்கு நடுவுல மட்டும் நான் பார்க்க வேணாம் அப்படின்னுட்டு அங்க மட்டும் ஏதாவது குறுக்க ஏதாவது பிளாக்கர் மாதிரி வச்சு பாப்பீங்களா அப்படிலாம் எல்லாம் பண்ண மாட்டேங்கல ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஜன்னல் வழியே நீங்க வெளியே ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் லெஃப்ட் டு ரைட் வந்து மொத்தமா ஒரு ஃபுல் வியூவா தானே இருக்கும் சோ அத அத வந்து நான் இங்க பண்றேன் அவ்வளவுதான் சரியா அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய வியூ வந்து கம்மியா இருக்கணும் இல்ல அதிகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க விண்டோவோட சைஸ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது சின்னல வந்து கொஞ்சம் பெருசா திறந்து வச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி கன்சிஸ்ட் பண்ணிக்கோங்க சோ எனக்கு சப்பரே அதாவது கண்டினியூஸா இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்ல எனக்கு ஒரு மினிமம் தேவைப்படுது இல்ல மேக்ஸிமம் தேவைப்படுதுன்னா நீங்க இந்த ஸ்லைடிங் விண்டோவை கண்ணை மூடி யூஸ் பண்ணலாம் சரியா இப்ப நான் வந்து லீட் கோல் ஒரு ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன் சால்வ் பண்ணி சொல்லித்தரக்காக ஸோ அதை வச்சு நான் சொல்லி தர புரிஞ்சிரும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை சொல்றேன் என்னன்னு சொல்லிட்டு ஓகே அந்த ப்ராப்ளமோட நேம் வந்து இதுதான் மினிமம் சைஸ் சப்பரேசம் அதாவது இங்க மினிமம்ங்கிற ஒரு வேர்ட் இருக்கு சப்பரங்கிற வேர்ட் இருக்கு அவ்வளவுதான் இதை பாத்துட்டீங்களா கண்ணை மூடிட்டு ஸ்லைடிங் விண்டோ ஸோ அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருப்பாங்க சரியா இந்த அரேல வந்துட்டு எனக்கு எந்த சப்பரேவோட சம் வந்து சம்னா என்னன்னு தெரிஞ்சு நினைக்கிறேன் அதாவது அந்த சப்ரையில கூட எல்லா நம்பரையும் ஆட் பண்ண ஒரு வேல்யூ வரும் இல்லை அந்த வேல்யூ எல்லாமே வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூடிய டார்கெட்டை விட ஈக்குவலாவோ இல்ல அதை விட அதிகமாக இருக்கணும் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ஹூ சம் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த டார்கெட் அதே மாதிரி எனக்கு மினிமம் லென்தா இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க எடுத்துக்கோங்களேன் இப்ப டூ த்ரீ ஒன் டூ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் ஃபோர் த்ரீ செவன் எயிட் வரும் சோ இந்த எய்ட்டுங்கறது வந்து செவனை விட கிரேட்டர் தான் எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிரேட்டர் இருந்தாலும் பரவாயில்ல ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நாலு வேலு ஆட் பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு எயிட் வருது சோ இது வந்து எனக்கு ஒரு சப்ரே தான் அதே மாதிரி எனக்கு என்னோட அவுட் புட்டுக்கு மேட்ச் ஆகுது பட் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க மினிமம் சோ விட மினிமம் எங்காவது இருக்கான்னு பாக்கணும் சோ என்னோட விண்டோவா அப்ப நான் வேற எங்கன்னா நூத்தி பாக்கணும் அப்ப இந்த ஃபோர் த்ரீங்கிறது பாருங்க செவனுக்கு ஈக்குவலா இருக்குல்ல ஈக்குவலா இருக்கு அதே மாதிரி லென்த் எவ்வளோ ரெண்டு தானே சோ இந்த விண்டோட சைஸ் தான் ரொம்ப மினிமம் ஸோ எனக்கு இதோட அவுட்புட் வந்து ரெண்டு இதுதான் வந்து அவுட்புட்டா கொடுத்துருப்பாங்க சரியா எனக்கு என்ன சபரவா இருக்கணும் அதோட சம் வந்து எனக்கு கிரேட்டர் தான் ஈக்குவலா இருக்கணும் அதே மாதிரி மினிமமா இருக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க டார்கெட் ஃபோரா இப்போ இதில் வந்து எனக்கு ஒரே ஒரு ஃபோர் எனக்கு இந்த ஏதோ ஒரு ஃபோர் ரெண்டு ஏதோ ஒரு ஃபோர் எடுத்தாவே எனக்கு என்னோட டிசைட் அவுட் புட் கிடைச்சிடும் அவுட் புட் வந்து ஒன்று இப்போ இந்த இடத்துல பாருங்க அவுட் டார்புட் வந்து பதினொன்னு வந்து இத்தனை ஒன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை எட்டு ஒன்று நினைக்கிறேன் இந்த எட்டு நீங்கள் நீங்க பண்ணாலும் வர போறது இல்லை சோ அதனால அவுட் புட் வந்து ஜீரோ சரியா எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கலனா அட்ப்புட் வந்து ஜீரோ இருக்கணும் கிடைச்சுனா அந்த எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கணும் அவ்வளவுதான் சோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஸ்லைடிங் விண்டோ எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான சொல்கிற எழுதி காட்டுறேன் இந்த எக்ஸாம் அப்படி எடுத்துக்கிறேன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் சாரி டூ ஃபோர் த்ரீ இதை ரேஸ் பண்ணிக்கிறேன் டூ த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ டார்கெட் வந்து செவன் இப்போ இதுதான் வந்து என்னோட அரே இப்ப நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ அப்ளை பண்ணுவோம் இப்ப என்னோட ஸ்லைடிங் விண்டோ வந்து ஸ்டார்டிங் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணணும் எனக்கு எடுத்தோடனே வந்து என்னோட விண்டோ வந்து ஃபுல்லா அதாவது பெருசுல இருந்து சின்னதுக்கு வரலாம் அது உங்க விருப்பம் இல்ல நீங்க சின்னதுல இருந்து பெருசுக்கும் போகலாம் இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து மினிமம் தான் தேவை சோ அதனால என்ன பண்றேன் மினிமம்ல இருந்து போறேன் பெருசுல இருந்து ஆரம்பிக்கல இந்த பெருசுல இருந்து ஆரம்பிக்கிறது வந்து அது கொஸ்டினோட சுனாரியை பொறுத்து இருக்கும் சம்டைம் வந்து எனக்கு என்னோட விண்டோ வந்து இப்படி இருக்க கூட சான்சஸ் இருக்கு இதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக லாஸ்டா எண்டிங்கில் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய விண்டோ கொஸ்டின் இருக்கு நான் அதுவும் சொல்லித்தரேன் அது மீன்ஸ் அந்த ட்ரை பண்ணி பாருங்க இப்போதைக்கு நான் வந்து இந்த கொஸ்டின்ல என்னோட விண்டோ வந்து இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் மினிமமா இருக்கணும் அதோட சம் வந்து இந்த டார்கெட்டை விட ஈக்குவலாவோ இல்ல கிரேட்டராவா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப வந்து நான் என்னோட விண்டோவை செக் பண்றேன் இதோட சம் செக் பண்றேன் ரெண்டு ரெண்டு வந்து செவனோட கிரேட்டர் கிடையாது அப்ப என்ன பண்றோட சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்துறேன் இப்ப டூ த்ரீயே செக் பண்றேன் என்னோட சம் எவ்வளோ அஞ்சு அஞ்சு வந்து செவனுக்கு ஈக்குவல் கிடையாது என்னோட விண்டோ சைஸை கொஞ்சம் பெருசு பண்ற மறுபடியும் டூ த்ரீ ஒன் எவ்வளோ சிக்ஸ் சிக்ஸ் வந்து செவனுக்கு ஈக்குவல் ஆர் கிரேட்டர் கிடையாது மறுபடியும் என்னோட விண்டோ சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ற மறுபடியும் வந்துடும் இப்போ நான் சம் பண்ணுறேன் இப்போ எவ்வளோ ஒரு சம் எயிட் வருமா ஸோ இப்போ இந்த எயிட்டுங்கிறது வந்து செவன் விட கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 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 கிடையாது செவன் விட கிரேட்டர் ஸோ என்னோட டிசைட் அவுட் புட் கிடைச்சிருச்சு பட் இதுதான் மினிமம் சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் மினிமம் கிடையாது அதில் எனக்கு ஒரு டிசைடு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இப்போ இந்த சொல்யூஷன் வந்து என்னோட ஃபுல் அரேவை செக் பண்ணி கிடைச்ச சொல்யூஷன் கிடையாது ஒரு சப் அரேவை செக் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எனக்கு லென்த் வந்து ஃபோர்னு சொல்லி கிடச்சிருக்கு இப்போ இந்த ஃபோர் தான் வந்து மினிமமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த இடத்துல இது ரெண்டு ஆட் பண்ணவே எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கல ஸோ நான் இதையும் செக் பண்ணணும்ல ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் எனக்கு எப்போ வந்து என்னோட சொல்யூஷன் அதாவது எனக்கு தேவையான அவுட் புட் கிடைக்குதோ அப்போ வந்ததுக்கப்புறம் என்னோட விண்டோ ஃபுளோவை நான் பெருசு பண்ணாமல் இப்போ நான் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணுறது மீன்ஸ் இப்போ நான் ரைட்ல இருந்து கம்மி பண்ணக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் என்னோட விண்டோவா இப்போ இந்த விண்டோ வந்து நாலு நம்பர் இருக்குது நாலு தான் வந்து என் அவுட் புட் கிடச்சிருச்சு அதாவது என்னோட தேவையான அவுட்புட் புட் இப்போ நான் இந்த விண்டோ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கம்மி பண்ண பார்க்கணும் ஏன்னா எனக்கு என்னோட அவுட் புட் வந்து மினிமம் தான் தேவை ஸோ நான் கம்மி பண்ண பார்க்கணும் கம்மி பண்ணுறது வந்து நான் இந்த சைடு கம்மி பண்ணக்கூடாது இப்படி கம்மி பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி கம்மி பண்ணியிருந்தா நான் இங்கிருந்து தான் வந்திருக்கேன் ஸோ இங்கிருந்து வரும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னோட என்னோட தேவையான அவுட் புட்டாக இருந்தால் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த சைடு கம்மி பண்ணாமல் இங்கிருந்து கம்மி பண்ணுறேன் இங்கிருந்து இந்த ரெண்டை விட்டுட்டு என்னோட விண்டோவை இப்படி கம்மி பண்ணுறேன் இது புரியுதான்னு பாருங்க இதை ஏன் வந்து நான் இப்படி கம்மி பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க த்ரீ ஒன் டூ ஆட் பண்ணுங்க எனக்கு செவன் விட அதிகமாக இல்லை இப்போ ஒரு வேலை எனக்கு இங்கே வந்து அஞ்சுன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ண எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கல இதை செக் பண்ணால் கிடைக்கல இதை செக் பண்ணால் கிடைக்கல இப்போ நான் இதை செக் பண்ணுறேன் எனக்கு மொத்தமாக ஆட் பண்ண எவ்வளோ வரும் ஃபைவ் ஃபைவ் டென் லெவன் கிடைக்கும் ஸோ எனக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சு நாள் இந்த நாளை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் இதை ஒன்றை விட்டுட்டு இங்க இருந்து செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்க இப்போ எனக்கு ஏழை விட கிரேட்டர் கிடைக்கல ஆனா வந்து என்னோட சைஸ் வந்து மினிமமாக கிடைக்கல மூணுன்னு சொல்லி கிடைக்கல அதனால தான் வந்து நான் கம்மி பண்ணி செக் பண்ணேன் புரியுதா இப்போ மறுபடி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அதாவது லெஃப்ட்ல இருந்து கம்மி பண்றேன் இது ரெண்டையும் மட்டும் செக் பண்றேன் இப்போ ஒன் அண்ட் ஃபைவ் ஏன் அப்படி செக் இது ரெண்டு இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாவே எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்கு சோ என்னோட விண்டோ வந்து என்னோட அவுட் புட் என்ன மினிமமா இருக்கணும் சோ அது கிடைக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சின்னது பண்ணி பார்க்குறேன் எனக்கு கிடைக்கலன்னா நான் அதுக்கப்புறம் பெருசு பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ இதுதான் இடத்துல கான்செப்ட் சரியா இப்போ ஒன் ஃபைவ் ஆட் பண்ண எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்காது இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபைவ் இந்த இடத்துல இல்ல ஸோ அதனால வந்து இது எடுத்துடலாம் எனக்கு வந்து டூ தான் இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம் எனக்கு அவுட்புட் கிடைச்சது சோ அப்ப என்னோட விண்டோவை இப்படி கம்மி பண்ணேன் எனக்கு இப்போ கிடைக்கல ஸோ நான் என்ன பண்ணணும் என்ன விண்டோவை பெருசு பண்ணணும் பெருசு பண்ணுறேன்னா இப்போ எனக்கு இந்த சைடு பண்ணக்கூடாது ஏன்னா இந்த சைடு நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் இப்போ இதை மட்டும் நான் எடுக்கிறப்போ ஸோ இதை மட்டும் எடுத்து எவ்வளோ வருது ஃபோர் ஃபோர் எயிட் டென் வரும் ஸோ டென்னு என்னோட தேவையான அவுட்புட் தான் சோ நான் இங்க வந்து நான் ஃபோர் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட சைஸ் வந்து ஃபோர் இருப்போம் நெக்ஸ்ட் வந்து நான் கம்மி பண்ணணுமா சோ கம்மி பண்றதுக்கு நான் இந்த மூனை விட்டுட்டு இந்த சைடு மட்டும் இப்போ கம்மி பண்றேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி இருக்க விண்டோவை நான் கம்மி பண்ணி இந்த மாதிரி பண்றேன் அவ்வளவுதான் என்னோட வீட்டில் வந்து ஜன்னல் வந்து பெருசா திறந்து நான் அதை கொஞ்சம் ஒரு ஜன்னல் மட்டும் சாத்தி செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்னோட தேவையான வியூ வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு இப்ப நான் செக் பண்றேன் எவ்வளவு வருது அவுட் புட்டு செவன் வருதா சோ என்னோட சைஸ் எவ்வளோ மூணு சோ மூணு இங்க எனக்கு இங்க இருந்த இதில் வந்து எது மினிமமாக அதை சூஸ் பண்ணிக்க போறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாக்குறேன் சோ இந்த ஒன்னை மட்டும் விட்டுட்டு நான் இதை மட்டும் கம்மி பண்ணி பாக்குறேன் ஃபோர் டூ மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ ஃபோர் டூ எடுத்து எனக்கு என்ன அட் புட் ஒரு சிக்ஸ் வரும் சிக்ஸ் வந்து என்னோட தேவையான அட் புட் கிடையாது எனக்கு தேவையான அவுட்புட் ஈக்குவலா இல்ல அதிகமா உள்ள ஸோ அதனால வந்துட்டு இப்ப நான் விண்டோ மறுபடியும் பெருசு பண்ணணும் இங்க இருக்க விண்டோவை இந்த மாதிரி பண்றேன் அப்ப எனக்கு டூ ஃபோர் த்ரீ ஆட் பண்ண என்ன வந்து செவனோட அதிகமாக வரும் சோ அப்ப வந்து லென்த் வந்து மறுபடியும் மூணு இப்ப மறுபடியும் வந்து சின்னது பண்ணணுமா சோ சின்னது பண்றேன் இங்க சின்னது பண்றேன் சோ இப்போ ஃபோர் த்ரீ ஆட் பண்ண வருது செவன் வருது பட் என்னோட வேல்யூ என்ன ரெண்டு அவ்வளவுதான் இப்ப மறுபடியும் வந்து இப்ப நான் கொஞ்சம் சின்னது பண்ணி பார்க்கறேன் த்ரீ அமெண்ட் எடுக்கிறேன் த்ரீ மட்டும் எடுத்ததுனா எனக்கு வந்து அவுட்புட் வந்து தேவையான அட்ப்புட் கிடைக்கல அப்ப வந்து நான் பெருசு பண்ணணும் பெருசு பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை அவுட்புட் ஸோ எனக்கு எப்போ வந்து என்னோட விண்டோ வந்து கடைசி எலமெண்ட்டை வந்து எனக்கு ரீச் பண்ணுதோ அப்போ வந்து என்னோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணணும் இதுதான கான்செப்ட் சோ இதுல மொத்தமா நான் என்ன பண்ணிருக்கேன் என்னோட தேவையான அவுட்புட் கிடைக்க வரைக்கும் விண்டோவை பெருசு பண்ணியிருப்பேன் அதாவது ரைட் சைடு பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பண்ணிருப்பேன் இப்படி இருக்க விண்டோவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் எனக்கு ஒன்ஸ் எனக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல இருந்து சின்னது பண்ணிட்டே வருவேன் எது வரைக்கும் என்னோட அவுட்புட் வந்து டிசைட் அவுட் புட் வந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுல நான் இப்படி செக் பண்ணேன் இதை செக் பண்ணும்போது எனக்கு செவன் வந்துச்சு ஸோ நான் இதை கம்மி பண்ணி செக் பண்ணேன் இப்போ எனக்கு செவன் வருதா வரல அப்போ என்ன பண்ண நான் இங்கே மறுபடியும் இங்கே எஸ்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எப்ப வந்து அவுட்புட் கிடைக்கிதோ அப்போ கம்மி பண்ணணும் அவுட் புட் கிடைக்காதப்ப அதிகப்படுத்தணும் இதுதான கான்செப்ட் ஸோ எனக்கு எப்பப்போலாம் அவுட் புட் கிடைச்சதோ அதோட சைஸ் எல்லாம் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிட்டே வரேன் இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு வரும்போது இதுல எது எனக்கு மினிமமோ நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்க போறேன் டூ தான் மினிமம் ஸோ டூ தான் என்னோட அவுட்புட் அவ்வளோதான் ஸோ தான் வந்து இப்போ நான் கோடா போட போறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் விண்டோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விண்டோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம எப்படி ஸ்லைட் பண்ணணும் இது நம்ம ஸ்லைட் பண்ணிருக்கேன் இல்ல இது வந்து கொஸ்டினை பொறுத்து சேஞ்ச் ஆகும் இந்த நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சரியா ஓகே நான் இதுக்கான கோட் வந்து போட்டு காட்டுறேன் ஈஸியான கோட் தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற புரியுதான்னு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதனோட ரெண்டு பாயிண்ட் வந்து செட் பண்ணணுமா என்னோட ரெண்டு பாயிண்ட் எங்க இருக்கணும் அதாவது என்னோட விண்டோ வந்து எங்க இருக்கணும் ஸ்டார்டிங் போசின் அதாவது ரெண்டுங்கிற நம்பர்ல மட்டும் தான் என்னோட விண்டோ இருக்கணும் ஸ்டார்டிங்ல அதுக்காக வந்துட்டு என்னோட விண்டோட லெஃப்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட்னு சொல்லி வச்சுக்கா சரி லெஃப்ட் ரைட்டு ஒரு மொத்த விண்டோன்னு சொல்லி பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஈக்குவல் டு ஜீரோ அதே மாதிரி ரைட் ஈக்குவல் டு ஜீரோ இது மட்டும் புரியுதுன்னு பாருங்க என்னோட விண்டோ வந்து இப்போ எனக்கு இந்த இருக்கு அவ்வளவுதான் அதே மாதிரி நான் ஃபைல் அவுட் ஸ்டோர் பண்றதுக்கு மினிமம் சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் மினிமம் இக்கோல்ட்டு நான் வந்து இப்போ ஒரு பெரிய நம்பர் செட் பண்ணிக்க போறேன் சரியா இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர் செட் பண்ணிக்கிறேன் இது ஏன் இப்படி செட் பண்றேன்னா இப்ப நான் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போறேன்னா எனக்கு ஏதாவது எனக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்குதுன்னா நான் அதை வந்து இந்த மினிமத்தோட கம்பேர் பண்ணிக்கு போறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து இதை விட மினிமமா இருந்தா மினிமம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் உங்களுக்கு புரியல வந்து ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் என்னோட வேல்யூ எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போறேன் இல்ல எது மினிமம் அதை வந்து நம்ம அவுட் புட்டா எடுத்துக்கோ கடைசியா சரியா இது உங்களுக்கு இதுல சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியும் அதுக்காக எடுத்து

இந்த அரையில எண்ட வரை எண்ட ரீச் பண்ற வரைக்கும் என்னோட விண்டோ வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போகணும் அதான் இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம இங்க சொல்லி கொடுத்தல நான் என்னோட ரைட் பாயிண்ட் வந்து எப்ப இந்த கடைசி பாயிண்ட் வேல்யூ போய் ரீச் பண்ணுதோ நான் அப்ப வந்து என்னோட ஸ்லைப் பண்ணக்கூடிய அல்காரத்தை ஸ்டாப் பண்ணணும் ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு கண்டிஷன் எழுதுறேன் இந்த இடத்துல ஸோ வைல் ரைட் லெஸ் தென் லென் ஆஃப் நம்ஸ் இது புரியுதான்னு பாருங்க லென் ஆஃப் நம்ஸ்னா இந்த நம்ஸோட லென்த் லென்த் வந்து இப்போ எனக்கு ஒரு அஞ்சு இருக்கு வச்சுக்கோங்க கடைசி இண்டெக்ஸ் வந்து நாலு இருக்கும் அதனால லெஸ் தென் போட்டுக்குறேன் சரியா சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரைட் பாயிண்ட்ல வந்து இப்ப எனக்கு கடைசி இதை போய் ரீச் பண்ணதும் நான் அது வரைக்கும் வந்து நான் ரைட் பாயிண்ட்ல மூவ் பண்ணிட்டே போக போறேன் இப்ப நான் மூவ் பண்றப்ப வந்து ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்றப்ப எனக்கு அந்த சப்பரையோட சம் வேணும்ல சோ அதுக்காக வந்து இருந்ததுல சப் சம் ஈக்குவல் டு சாரி ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ரைட் இது புரிதான்னு பாருங்க ஜஸ்ட் என்னோட ரைட் பாயிண்ட்ல வந்து அதிகப்படுத்தப்படுத்து அதாவது இங்க சொல்ற மாதிரி இது புரிதான்னு பாருங்களேன் இதை எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு பாயிண்டர் வந்து எனக்கு இப்படி இருக்கா என்னோட லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே வந்து தான் இருக்கு இடத்துல இருக்கு இப்போ இந்த இதா ரைட் பாயிண்ட் வச்சு லெஃப்ட் இந்த ரைட் பாயிண்ட்ல கூடிய வேல்யூவை என்னோட சம்மல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டூனு சரி சரியா இப்போ நெக்ஸ்ட் வந்து டூல இருந்து த்ரீக்கு போகும்போது த்ரீ மட்டும் இது கூட ஆட் பண்ணா போதும் இல்ல சோ அதுக்காக அப்படி எடுத்துக்க போறேன் அதே மாதிரி இப்போ நான் இங்க ஒண்ணுக்கு போகும்போது இந்த ஒன்னுக்கு இது ஆட் பண்ணா போதும் சோ டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஒன் ஆட் ஆகிட்டே போகும்ல சோ அதனால அப்படி எடுக்கிறேன் சரியா சோ என்னோட சம்பளம் வந்து இந்த நம்ஸ் ஆஃப் ரைட் இந்த ரைட் பாயிண்ட் எங்க இருக்கும் அந்த வேலு எனக்கு ஆட் பண்ணிட்டே வரும் இப்ப நான் 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 ஆட் பண்ணிட்டே வரேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து எனக்கு டிசைட் அவுட்புட் புட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் என்னோட டிசைட் அவுட்புட் வந்து கிடைக்காம போற வரைக்கும் நான் லெஃப்ட் சைடு கம்மி பண்ணணுமா இதான பண்ணிருப்பேன் இங்க பாருங்களா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இப்படி இருந்துச்சா எனக்கு இந்த இடத்துல என்னோட டிசைட் அவுட் புட் கிடைச்சது அப்ப நான் என்ன பண்ணேன்

சிக்ஸ் வந்து எனக்கு டிசைட் அவுட்புட் கிடையாது ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன் மறுபடியும் ரைட் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ சோ தான் வந்து இங்கே ஒரு வயல் லூப் போட்டு வயல் லூப் என்ன பண்ணும் எனக்கு எப்போ வந்து டிசைட் அவுட்புட் இல்லாமல் போகுதோ அது வரைக்கும் இந்த வயல் ஊப்பு இதுக்குள்ள இருக்கிற திரும்ப திரும்ப ரன் பண்ணும் ஸோ இப்போ என்ன பண்ணுற இந்த இடத்துல ஜஸ்ட் வந்துட்டு என்னோட சப்சம் வந்து டார்கெட்டை விட அதிகமாக இருக்க வரைக்கும் அதாவது டிசைட் அவுட்புட் வந்து கிடைச்சிட்டு இருக்க வரைக்கும் நான் ஒரு வாட்டியும் அந்த லெஃப்ட்டை வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி அந்த லெந்தை வந்து நான் இந்த மினிமத்தில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மினிமம் டாட் அப் அண்டு இதுக்குள்ளே வந்துட்டு ரைட்டு மைனஸ் லெஃப்ட் பிளஸ் ஒன்று இது புரியுதான்னு பாருங்க ஜஸ்ட்டு வந்துட்டு ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ எனக்கு ரைட்டு வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் வந்து ரைட்டு இது வந்து லெஃப்ட் இது வந்து ஜீரோ இண்டெக்ஸ் இது ஒன்னு ரெண்டு மூணு சோ இதோட லென்த் எவ்வளவு நாலா நான் நாலு எப்படி கண்டிக்கலாம் மூணுல இருந்து ஜீரோ மைனஸ் பண்றப்ப என்ன வரும் எனக்கு மூணு வரும் இந்த மூணு கூட ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் ஆட் பண்ண நாலு வந்துருமா சோ தான் வந்து நான் இங்க பண்ணிருப்பேன் ரைட் மைனஸ் லெப்ட் போட்டுக்கிற அது கூட ஒன் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சரியா இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் லெஃப்ட் பாயிண்ட்ல வந்து கம்மி பண்ணணுமா சோ லெஃப்ட் பாயிண்ட் கம்மி பண்றது மீன்ஸ் இந்த இடத்துல பாருங்க எனக்கு இப்போ வந்து அவுட்புட் இப்படி கிடைச்சது இந்த லெஃப்ட் பாயிண்ட் நான் கம்மி பண்ணணும் கம்மி பண்றது மீன்ஸ் என்னோட டோட்டல் சம்ல இருந்து இந்த லெஃப்ட் பாயிண்ட் இருப்ப கரண்டா எங்க இருக்கோ அந்த வேல்யூ மைனஸ் போதும்ல நான் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து வந்து இந்த விண்டோ சம் எயிட் என்னோட எயிட்டு இப்ப என்னோட விண்டோ வந்து நான் இந்த சைஸுக்கு மாத்தணும் ஏன்னா கம்மி பண்ணணும் கம்மி பண்றப்ப நான் என்ன பண்ணணும் இந்த சம்ம வந்து கம்மி பண்ணணும் இதை கம்மி பண்றது மீன்ஸ் இந்த லெஃப்ட் பாயிண்ட் இருப்ப கரண்டா எங்க இருக்கோ நான் அந்த வேல்யூ வந்து இங்க மைனஸ் பண்ண என்ன ஆகும் எனக்கு அதாவது இதோட அவுட்புட் எனக்கு கிடைச்சிடும் இப்ப நான் இதை எடுத்து கம்பேர் பண்ணலாமா பண்ணலாமோ அதான் வந்து நான் இங்க பண்ண போறேன் ஜஸ்ட் வந்துட்டு சப்சம் இது கான்செப்ட் தான் பாருப்ட என்னோட சப்சம்ல இருந்து நம்பரை லெப்ட்ல இருந்து கம்மி பண்ணிக்கிறேன் கம்மி பண்ணிட்டு என்னோட லெஃப்ட் பாயிண்ட் இன்ட்ரீஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த இடத்துல பாருங்க இங்க இருக்க லெப்ட் வந்து நான் இங்க மூவ் பண்ணிக்கிறேன் இந்த வேல்யூ வந்து இங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சரியா என்னோட விண்டோ வந்து இப்போ இந்த சைஸ்க்கு ஆயிருச்சு அதாவது வெளியேடி பார்த்துட்டு இருக்கீங்க அது வெளியே வேடிக்கை பாக்குறப்ப அந்த விண்டோவோட ஒரு ஜன்னலை வந்து மூடுறீங்க மூடுறப்ப என்ன எனக்கு அந்த லெஃப்ட்ல அதாவது நீங்க லெஃப்ட்ல வந்து மூட போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப லெஃப்ட்ல பார்த்துட்டு இருந்த வியூ வந்து உங்க கண்ணில இருந்து மறைஞ்சிரும்ல அந்த மறையறதுக்கு தான் வந்து நான் இங்கிருந்து மைனஸ் பண்றேன் அந்த ஜன்னலை மூடுறதுக்கு தான் வந்து நான் லெஃப்ட்டை வந்து நான் இங்க இங்க கொண்டு வரேன் அவ்வளவுதான் சரியா இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இப்போ என்ன எனக்கு என்னோட விண்டோ சைஸ் வந்து கம்மியாயிரும் மறுபடியும் வந்து சப்சம் செக் பண்ணும் எனக்கு டார்கெட்டோட அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா மறுபடியும் மறுபடியும் எனக்கு லெஃப்ட் வந்து கம்மி பண்ணி கம்மி பண்ணி என்னோட விண்டோ சைஸும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணும் கம்மி பண்ணிட்டு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து மறுபடியும் வந்து சப்சம் வந்து இந்த டார்கெட் வந்து மேட்ச் ஆகாம போக சான்சஸ் இருக்கு அந்த நேரத்துல என்ன பண்ணணும் நான் மறுபடியும் வந்து ரைட் இன்க்ரீஸ் பண்ணணுமா சோ அதனால வந்துட்டு இந்த வைல் லூப்புக்கு வெளியே ரைட் ப்ளஸ் ஈக்குவல் டு இது புரியுதான்னு பாருங்க எனக்கு சப்சம் வந்து டார்கெட் இந்த கண்டிஷன் எனக்கு மேட்ச் ஆன உடனே நான் லெஃப்ட்டை குறைக்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த கண்டிஷன் மொத்தமா ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நான் ரைட்டை ஆரம்ப அதிகமாக எடுத்து ஆரம்பிக்கிறேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு அல்காரத்தில் என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா அதை தான் வந்து இங்கே கோடாக எழுதியிருக்கேன் அவ்வளோதான் சரியா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்களா இன்னொரு வாட்டி தூக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு விண்டோ இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த விண்டோவை நான் வந்து இங்கே அதிகப்படுத்துறேன் எப்படி அதிகப்படுத்துறேன் இந்த இடத்துல பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த சப்சம் வந்து நம்ஸ் அந்த வந்து இந்த நம்ஸ் ஆஃப் ரைட் வந்து ஆட் ஆயிரும் ஆட் ஆகிட்டு இதை செக் பண்ணும் இந்த வைல் லூப் வந்து டூ இருந்தால் தான் இதுல போகுமா சப்சம் வந்து எனக்கு டார்கெட்டோட அதிகமாக எனக்கு சப்ஸம் வந்து இருக்கும் டூ த்ரீ ஆட் பண்ணா இருக்கும் எனக்கு டார்கெட்டோட அதிகம் கிடையாது ஈக்குவலும் கிடையாது அப்ப என்ன எனக்கு ரைட் பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகும் நான் நாங்க எழுதியிருக்க கீழ இது புரியுதான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் எனக்கு எப்ப வந்து இந்த டார்கெட் கிடைக்கிதோ அப்ப வந்து எனக்கு இந்த வேலை பண்ண ஆரம்பிக்கும் எப்போ வந்து இது எனக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்ப எனக்கு இந்த வேலைக்கு வர மறுபடியும் சரியா அதே மாதிரி என்னோட மினிமம் வந்து இதுல அப் அண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் இதில் இருக்கக்கூடிய எது மினிமம் வேலியூ அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் முடிஞ்சது அவ்வளோதான் ஒரு வேலை வந்து எதுவுமே ஆட் ஆகலாம் எனக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கல எடுத்தோம் அது ஜீரோனு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் ஜீரோ இஃப் லென் ஆஃப் மினிமம் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சேன் எனக்கு இதில் வந்து எனக்கு எதுவுமே இல்லைனா எனக்கு தேவையான அவுட் புட் ஒரு வாட்டி கூட கிடைக்கலன்னு எடுத்தோம் ஒரு வேலை எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணலாம் எல்ஸ் மின் ஆஃப் மினிமம் இந்த மினிமம் மினிமம் வேல்யூ எடுத்து நான் ரிட்டன் பண்ணுறேன் அவ்வளோதான் சரியா நான் சும்மா இப்போ ரன் ஸோ எனக்கு பாஸ் ஆகிடுச்சு இது அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த லிஸ்ட்டு போடணும்னு அவசியம் இல்லை இந்த லிஸ்ட்டை போட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இதில் இருக்கிறதுலேயே பெரிய நம்பரை ஒன்று எடுத்துக்கிறேன் சரியா சும்மா ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த பெரிய நம்பர் எடுத்து நான் இந்த இடத்துல வந்து அப்பன் பண்ணுறதுனால மினிமம் டு மின் ஆஃப் மினிமம் கமா உள்ளே அப்ளை போட்டு தான்ல ரைட்டு சாரி ரைட் மைனஸ் லெஃப்ட்டு ப்ளஸ் ஒன்று அதாவது நான் இப்ப கண்டுபிடிச்ச அவுட்புட்டுக்கும் ஆல்ரெடி இருக்க வேல்யூ எது மினிமமோ அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன ஆகும் இந்த இந்த வேரியபிள்ல ஆல்வேஸ் வந்து எனக்கு மினிமம் வேல்யூ எதுவும் அது மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் சரியா அதே மாதிரி எனக்கு இந்த வேல்யூ வந்து என்னோட டிசைட் அவுட் புட் எப்பயுமே கிடைக்கலன்னா எனக்கு எப்பயுமே அப்டேட் ஆகாது இல்ல அதாவது நம்ம இந்த கண்டிஷன் எழுதணும் இல்ல என்னோட டிசைட் அவுட்புட் வந்து எப்பயுமே கிடைக்கலனா எனக்கு ஒரு வாட்டி கூட அந்த லிஸ்ட்ல வேல்யூ ஆட் ஆகாது ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கல அந்த வேல்யூ எப்பயுமே அப்டேட் ஆகாது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லென் ஆஃப் மினிமம் ஜியோன்னு போறது போல ஜஸ்ட் வந்துட்டு மினிமம் டபுள் ஈகோல் டு இந்த வேல்யூ தூக்கி போட்டுக்கிற அவ்வளோதான் ஏன்னா இந்த வேல்யூ வந்து எனக்கு சேஞ்ச் ஆகலைன்னா எனக்கு எனக்கு ஒரு ஒருபாடு கூட அவுட் புட் கிடைக்கல இடத்துல ஜீரோ ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இல்லைனா வந்து டேரக்டாக வந்து மினிமம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஏன்னா மினிமத்துல வந்து ஆல்வேஸ் நான் மினிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன் இப்போ ரன் பண்ணுற பாருங்க ஸோ பாஸ் ஆகுதா ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம் ஸோ எனக்கு சொல்யூஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி ரன் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஹண்ட்ரட் எம்எஸ் கிட்டே இருந்திருக்கு ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ரன் ஆயிருக்கு நம்மளோட சொல்யூஷன் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக இருக்கு சரியா அதே மாதிரி இந்த கோடோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் அதாவது லீனியர் ரன் டைம்ல ரன் ஆயிருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ வந்து ஜஸ்ட் வந்து சின்னதுல இருந்து பெருசு மட்டும் தான் பண்ணிருப்போம் அதே மாதிரி பெருசுல இருந்து சின்னது பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஓ ஆஃப் எண் என்ன நடக்கும் பட் வந்து மொத்தமா வந்து அதை கம்பைன் பண்ணி ஓ ஆஃப் என்ன நம்ம சொல்லணும் சரியா ஏன்னா இது எக்ஸாக்டா வந்து ஓ ஆஃப் என்ல ரன் ஆகாது ஏதாவது வஸ்து கேஸ்ல வேணா வந்துட்டு அது எல்லா வேல்யூஸும் வந்து ரெண்டு ரெண்டு வாரி செக் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த கேஸ்ல வேணால் எனக்கு ஓவ் என் ஸ்கொயர் போற சான்சஸ் இருக்கு அப்பையும் வந்துட்டு எக்ஸாக்டாக எனக்கு வந்து வர சான்சஸ் இல்ல ஸோ காமனா வந்து நம்ம லீனியர் நம்ம எடுத்துக்கலாம் சரியா சோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்லைடிங் விண்டோ அல்காரத புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ அவளதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ அல்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியான கான்செப்ட் தான் பட் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் பொறுத்த வரைக்கும் அது இந்த நம்ம பண்ணக்கூடிய டெக்னிக் மட்டும் கொஞ்சம் டிஃபரண்ட் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகும் சரியா நான் வேணா உங்களுக்கு நாலஞ்சு நாலஞ்சு ப்ராப்ளம்ஸ்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லீட் கோட்டில் போயிட்டு நம்ம அந்த லீட்கோட் செவன்ட்டி ஃபைவ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்ல நம்ம ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு நாலு சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க ஸோ அதில் வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோன்னு போட்டு ஒரு நாலு சம் இருக்கு பார்த்தீங்களா இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க சரியா இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கே இக்வல் டு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க லென்த் வந்து ஃபோர்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ என்னோட விண்டோ சைஸ் வந்து ஆல்வேஸ் ஃபோர் தான் இருக்கணும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னால் ஞாபகம் இருக்கா அந்த லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நேரத்தில் கே வந்து போர் கொடுத்துருக்காங்களா அதனால வந்து எனக்கு அது ரெண்டு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஆல்வேஸ் போர் தான் இருக்கும் சோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்க அந்த பாயிண்ட் வந்து செட் பண்ணணும் விண்டோ வந்து செட் பண்ணணும் சரியா சோ இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நம்ம அந்த சேம் ஸ்லைடிங் விண்டோ தான் பட் கொஞ்சம் வந்து நம்ம உள்ள எழுதக்கூடிய கோட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும் லாஜிக் மட்டும் டிஃபரெண்டா இருக்கும் சரியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ சில டவுட்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் அதே மாதிரி டிஎஸ்ஏ கான்செப்ட்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் குட் பை அ நைஸ் டே